ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூத் பவர். திஸ் இஸ் கோபி. ஃபஸ்ட்டு சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லேட்டாக போட்டாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு ஹேண்டில் மணி, பணத்தை கையாளுவது எப்படி. ஆக்சுவலி உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, பணமே என்கிட்ட இல்லை, அப்புறம் எங்கேருந்து பணத்தை கையாள்வது எப்படி அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்றது. பட் இப்படிலாம் நம்ம யோசித்தாலாவது நமக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்வோம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிக விரைவில் ஒரு பெரிய பணம் கிடைக்க வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துலேயோ இல்லை வந்து நம்மளோட பெற்றோர்களோ யாருமே நமக்கு வந்து பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஒரு சிஸ்டமேட்டிக்காக நமக்கு கற்றுக் கொடுக்கல. அப்போ என்னென்னா, நம்ம எல்லாமே ஒரு எரர் பண்ணி தான் கத்துக்கிறோம். அதுக்கு ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்குமே ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்து செலவு பண்ணு, பார்த்து செலவு பண்ணு அப்படின்றது தான் ஒரு கண்டென்ட் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்தது. பட் ஆக்சுவலி என்னோட தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதி செலவு பண்ணு அப்படிங்கிறது தான் என்னோட புது தியரி. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதை வந்து ரைட்டிங்கில் எழுதி அதை ஒரு அனலைஸ் பண்ணி இந்த மந்த்துக்கு நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம பண்ண வரும்போது நிச்சயமாக அதில் எது தேவையற்ற செலவுகளோ அதை வந்து உங்களால் குறைக்க முடியும். அதாவது செலவை வந்து கம்மி பண்ணுங்கன்னு நினைக்கிறத விட எது தேவை உள்ளது எது தேவையில்லது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி செலவு பண்ணும் போது நிச்சயமாக அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து சேமிச்சு வைங்க அப்படின்ற மாதிரியான சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம், வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்லேயே ஒரு ஜென்ரேஷன்லேயே நம்ம வளர்ந்து வந்துட்டோம். பட் அந்த சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப மாற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா, ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு 30,000 ரூபா சேவ் பண்ணுறதையும் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காகவும் நிறைய இஎம்ஐ கால்குலேஷன் போய் சொத்து சேர்க்கிறோங்கிற பேரில் கடன்களை அதிகமாக வாங்கி இஎம்ஐயில் போய் சிக்கி தவிக்கிறோம். பட் அது வந்து ஒரு தப்பான கால்குலேஷன். நிச்சயமாக நமக்கு ஒரு வீடு வேணும், அது வேற. பட் அது இஎம்ஐ கால்குலேஷன் இல்லாமல் நம்ம எப்படி டிராவல் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்போ அப்படி போகும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் வந்து சேமிக்கிறது அப்படின்றது என்னென்னா, நமக்கு என்ன வருமானம் வருதோ அதிலிருந்து நமக்கு தேவையான அளவுக்கு செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் சேமிக்கணுமே தவிர, பட் சேமிப்புக்காகவே நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு கரெக்டான எத்திக்ஸாக எனக்கு தெரியல. பட் அப்போ அப்படி எடுத்துக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன எல்லாருமே என்ன நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவை குறைக்கிறது இப்படின்ற ஐடியாலஜிலேயே ஒர்க் பண்ணுறோம். பட் அதுக்கு பதிலாக மாற்றி யோசி, நம்ம வந்து செலவை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, பட் அதை எப்படி வருமானத்தை பெருக்கிறது, இதுதான் நம்மளோட செலவு, இதுதான் நம்மளோட மந்த்லி கமிட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், பட் இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதில் எவ்வளோ ரூபா வருமானத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் தேடி அதை வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கால்குலேஷன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு போக முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா நம்மளோட ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆவரேஜாக ஒரு 10 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கணக்கெடுக்கும் போது, ஒரு மணி நேரத்துக்கு உங்களோட வருமானம் 80 ரூபா அப்படின்றது கால்குலேஷன். அப்போது ஒரு 2,000 ரூபா ஒரு விண்டோ ஷாப்பிங்கில் போய் ஒரு தேவையில்லாத செலவுகளை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற போது 25 மணி நேரம் உங்களோட உழைப்பை தான் நம்ம வந்து 2,000 ரூபா செலவு செய்கிறோம். இன்னொரு சர்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே நமக்கு பிடிக்காத வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு சர்வே சொல்லுது. அப்போது ஒரு பிடிக்காத வேலையை செய்து கடினப்பட்டு சம்பாதிச்ச ஒரு தொகையை 2,000 ரூபாயை நம்ம இலதுவாக செலவு செய்யும் போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கும். நீங்கள் அந்த அவர் பேசிஸில் உங்களோட வருமானத்தை கால்குலேட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்திலிருந்தே உங்களால் மாதம் 20,000 ரூபாய், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 80 ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்ற போது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக புதுசாக பல விஷயங்களை தேடி நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக உங்களோட ரெவன்யூவை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அடுத்து, உங்களோட மாத வருமானத்தில் ஒரு 100% உங்களோட மாத வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் 50% வரைக்கும் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு செய்யலாம். மீதம் இருக்கக்கூடிய 50%ல 25% ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ஷேர் மார்க்கெட் இருக்கலாம், ரியல் எஸ்டேட் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டிங் இருக்கலாம், இல்லை ஒரு புது ப்ராஜெக்டில் இனோவேஷனில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். அது வந்து அந்த 25%க்கு மேலே போகாத அளவுக்கு இருக்கணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% கோல்டு, சில்வர், ஒரு எதுக்கு அஷூர்டு ரிட்டர்ன், இன்றைக்கி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன் வரக்கூடியது உங்களுக்கோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கோ வரக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு முழுமையான சக்ஸஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோடு நீங்கள் இருக்கலாம். எந்த காலத்திலையும் உங்களோட ஃபினான்ஷியல் லெவல் சீராகவே பயணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக விரைவில் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.